நம்ம வந்து தொண்டனா இருக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா யாருக்கு தொண்டனா இருக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். நம்ம ஒருத்தரை தலைவனா பாக்குறது அப்படின்றது முக்கியம் இல்ல, ஆனா அந்த தலைவர் வந்து அதற்கு தகுதியானவரா அப்படின்னு பாக்குறதுதான் முக்கியம், சரிங்களா? இது வந்து சொல்ல ஒண்ணு தோணிச்சு, சொல்லி போட்டு நான் சொல்றேன். ஒரு குரூப்ல வந்து நான் பார்த்தேன், அந்த குரூப்ல வந்து ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கமல்ஹாசனை எதிர்த்து அப்படியாத்தான் இப்படி பண்ணாங்க, ஒரு கோஸ்டை வந்து எதிர்த்தா இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி பார்த்தாங்க, அப்படி அதுக்கு ரெட் கார்டு கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இருப்பவங்களும் சரி கமல்ஹாசனும் சரி உமனுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு ஒரு பொய்யான பழியை போட்டு பிரதீப் அவர்களை வெளியில அனுப்பினார்கள், சரிங்களா? அதுக்கு ஏகப்பட்ட நாடகங்கள் கமல்ஹாசனால் நடத்தப்பட்டது. அதுக்கும் மக்கள் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து குரலை கொடுத்து குறும்படம் போட்டு கமல்ஹாசன் அதுக்கு முன்னொரு நாடகம் வந்து போன வீக்கெண்ட் நடத்தினாரு. அதுக்கு 10 லட்சம் மக்கள் இப்ப 20 லட்சமா குரல் கொடுக்கிறாங்க, கமல்ஹாசன் இந்த ஷோ விட்டு போங்க, பிரதீப் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், பிரதீப் மீது சுமத்தப்பட்ட பொய்யான அந்த உமன் சேஃப்டி அந்த ரெட் கார்டை திரும்ப எடுக்கணும், பிரதீப்பிடம் மன்னிப்பு கேட்கணும் அந்த ஷோல. இதுதான் முதல் கோரிக்கை, சரிங்களா? கோடி பேர் பார்த்த ஷோல எப்படி ரெட் கார்டு கொடுத்தீங்களோ அதே ஷோல அதே ஸ்டேஜ்ல கோடி பேர் பார்க்கக்குள்ள நீங்க அந்த ரெட் கார்டை திரும்ப எடுக்கணும், பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுதான் மக்களோட கோரிக்கை. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு இதை ஒன்று பார்த்தேன், நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல, நம்ம தொண்டனா இருக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா யாருக்கு தொண்டனா இருக்கோம் அப்படின்றது முக்கியம்னு. நம்ம ஒருத்தனை தலைவனா பாக்குறோம் அப்படின்றது, அந்த தலைவன் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ அப்படிப்பட்ட சில குரூப்ல தான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்படிப்பட்ட குரூப்ல தான் ஒரு பதிவு ஒண்ணு அவங்க தான் போட்டாங்க, இந்த பிக் பாஸ் ஷோல வந்து கோஸ்ட மதிக்காட்டா இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அதுக்கான ஒரு பதில் சொல்ற குறும்படம் வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்க பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் அவர்கள், தெலுங்குல வந்து கிங் அப்படின்னு அவர், நாகார்ஜுனா சார் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம லாரன்ஸ் அவர்கள் வந்து நாகார்ஜுனா சார் அவர்களை வச்சு டான் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பாங்க, அனுஷ்கா ஷெட்டி ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அதுக்கு முதல் வந்து அந்த கதையை சொல்லிக்குள்ள அப்போ லாரன்ஸ் அவர்கள் வந்து பெரிய ஒரு இதுல இல்ல, சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஒரு ஆக்டர், ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு. அப்போ இவர் ஹைதராபாத்ல அங்கே இருந்தாங்க, இவர் வந்து சென்னையில இருந்தாங்க. அப்ப இவர் வந்து கால் பண்ணி சார் வரட்டா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த முழு செலவையுமே பார்த்தது நாகார்ஜுனா சார் அவர்கள், வாரது திரும்ப போறது தங்குறது அப்படின்னு. சோ அந்த அளவு ஒரு மனிதநேயம் உள்ள மனிதர் தான் நாகார்ஜுனா சார் அவர்கள். சோ அவர் வந்து சீசன் 4ல வந்து கோஸ்ட் பண்ணியிருந்தார், இப்பயும் அவர் தான் கோஸ்ட். அப்ப அபிஜித் அப்படின்றவர் வந்து என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் அபிஜித் மேல, அப்ப மோனல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோனல், மோனல் கஜார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். அவங்க விடயத்துல வந்து அபிஜித்துக்கும் மோனலுக்கும் இடையில ஒரு மோனல் வித் அகில், அப்புறம் வந்து சொகில் அப்படின்றவங்க, இங்க அபிஜித் வந்து தனியா. சோ மோனலோட வந்து அபிஜித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் டாஸ்க் மாதிரி ஒன்று இருக்கு. அவ அபிஜித் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து இவங்க கூட பண்ண மாட்டேன், அது வெளியில வேற மாதிரி போற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. உண்மையிலேயே அது வேற மாதிரி தான் கதை வந்து போய்கொண்டிருந்துச்சு. சோ அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் பண்ண மாட்டேன்னு. அதை வந்து அபிஜித் அவர்கள் நாகார்ஜுனா சார் பேசிக்குள்ள அபிஜித்தோட கான்வர்சேஷனே வந்து வேற மாதிரி இருக்கும், கரெக்டா தான் சொல்வாரு, ஏன்னா நியாயம் இருக்கிறோம் பயப்பட தேவையில்லை. அது நாகார்ஜுனா சார் புரிஞ்சுக்கிட்டார். நாகார்ஜுனா சார் பேசிக்குள்ள அபிஜித் அவர்கள் வந்து இப்படி நடந்து அவருடைய டோன் வந்து இன்னும் அதிகமா இருந்திருக்கும். பட் நாகார்ஜுனா சார் அதுக்கு எதுவுமே பண்ணல. அந்த சீசனோட டைட்டில் வின்னரே அபிஜித் தான். அண்ட் இவ்வளவு ஏன் மக்களே, ஒட்டுமொத்த பிக் பாஸுமே வந்து இப்ப இந்த உமன் கார்ட் அப்படின்னா ஒருத்தர் தான் ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க, யார் அப்படின்னா சித்தா சுக்லா அவர்கள், சீசன் 13 or 12 டைட்டில் வின்னர். இப்ப சல்மான் கான் சாருக்கு அரசியல்வாதிகளே பயப்படுவாங்க, ஏன்னா ஒரு ரியல் லைஃப் டான் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு கோஸ்டுக்கு முன்னுக்கு நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, சித்தா சுக்லா உமன் கார்ட் இஷ்யூ பிக் பாஸ் அப்படின்னு நடிச்சீங்கன்னா அந்த வீடியோ வரும். அதுல சித்தார்த் அவர்களுடைய தோரணை சல்மான் கான் சாருக்கு மேல அவர் வந்து பேசுவார். அந்த பாடி லாங்குவேஜ் உண்மை இருக்கிற மாதிரி சிங்கம் மாறி இருப்பான், பயப்பட மாட்டான், நெஞ்ச நிமித்தி கண்ணை பார்த்து பேசுவான். சோ அப்ப சல்மான் கான் சார் அவர்கள் வந்து என்ன, நீ என்ன விட்டு போயிட்டா ரெக்கார்டு கொடுத்து அனுப்புனாரா, டைட்டில் கொடுத்தாரு. அவர் தான் டைட்டில் வின்னர், சித்தா சுக்லா. இவனை வேன் மக்களை தமிழ் பிக் பாஸ்ல சீசன் 4ல பாலாஜி முருகதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கமல்ஹாசன் சொல்லுவாரு, அவர் சொரிகேற்கணும் அப்படின்னு சொல்ல, இல்ல சார் நான் சொரியெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. சீசன் 5ல தாமரை வர்சஸ் பாவனி ஒரு ஃபைட் ஒன்று வரும்,
கமல்ஹாசன் பேசி கொண்டிருக்கக்குள்ள அவரை பேச விடாம இவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் சீசன் சிக்ஸ்ல நம்ம ஆயிஷா அவர்கள் வந்து, சார் நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க போல இருக்கு, தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க போல இருக்கு அப்படின்னு டைரக்டா கமல்ஹாசன்டே சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஏதாவது பண்ணாரா? அது வேற மாதிரி பழி வாங்கினாரு. ஆயிஷா வந்து அது பேசுறதுல இருந்து ரெண்டாவது வீக் வந்து வெளியில போயிட்டாங்க. பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சீசன் போர்ல கண்டிப்பா ஆரி ஆரிக்கு ஆரி தான் வின்னர், சரியா? பட் பாலா அவர்களை வந்து கை வைக்க முடியல, ஏன்னா அவர் மிஸ்டர் இன்டர்நேஷனல். சி, இப்படி கமல்ஹாசன் அப்படின்றவருடைய கோஸ்டிங் வந்து எந்த விதத்திலையுமே கமல்ஹாசன் அவர்கள் கோஸ்ட் அப்படின்றது, பிக் பாஸ்க்கு நம்ம கோஸ்டா வர்றோம்னா அங்க மக்களோட கருத்து எப்படி இருக்கு, மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கான்டெஸ்டன்ட் நல்லவரா கெட்டவரா, மேஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வெளியில இருக்க பீப்புள் யாரோட பக்கம் இருக்காங்க, யாரோட கருத்துக்கு கரெக்டன்றாங்க அப்படின்றதான் ஒரு கோஸ்ட் வந்து பார்க்கணும். எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் அந்த கோஸ்ட் வந்து எபிசோட பார்க்கணும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது முடிஞ்சா லைவ பார்க்கணும். இங்க கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் மேஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வெளியில இருக்க பீப்புளோட ஒப்பீனியனும் கேட்கறது இல்ல, சோசியல் மீடியால பாக்குறதும் இல்ல, அவரை டேக் பண்ணி போட்ட குறும்படங்களும் பாக்குறது இல்ல, எபிசோடும் பாக்குறது இல்ல, லைவும் பாக்குறது இல்ல. 130 கோடி சம்பளம் ஏசியாலேயே பிக் பாஸ் நடத்துற இவருக்கு தான், நீங்க 10 லட்சம் பேரோட தீர்ப்பு வேற மாதிரி இருக்கு, உங்க ஒருத்தருடைய தீர்ப்பு வேற மாதிரி இருக்குன்னா நீங்க எப்படி சார் இந்த ஷோ நடத்தலாம்? இது வந்து பல சகோதரிகள், ஒரு லாயருக்கு படிச்ச ஒரு சகோதரி, அவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் இதை வந்து பேசுறீங்களான்னு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க மக்களே. சோ அதர் லாங்குவேஜ்ல இருப்பவர்கள் பிக் பாஸ் கோஸ்ட மக்களோட கருத்து கேட்டது போல வீக்கெண்ட் எபிசோட் வந்து அவங்க அப்படியே சொல்றாங்க, ஒரு ஜொப்பா பாக்குறாங்க. ஆனா கமல்ஹாசன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக எப்படி வந்து இப்படி வில்லன்கள் பண்ணுவாங்கல்ல, வில்லங்க அந்த படங்கள்ல வர ஒரு வில்லன் கேரக்டர் எப்படி அட்டுழியம் பண்ணுமோ அதான் கமல்ஹாசன் பண்றாரு. இந்த பிக் பாஸோட அந்த அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்மையும், இந்த பிக் பாஸுக்குள்ள அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக காத்திருக்கிற போட்டியாளர்களையும் தன்னுடைய சுயலாபத்துக்காக, தன்னுடைய அரசியல் தேவைக்காக இரையாக்கி கொண்டிருக்கின்றார், சரிங்களா? அநீதி மேல அநீதி பண்றார். இன்னொரு விடயம், இந்த பிக் பாஸ் சீசன் தெலுங்குல பல்லவி பிரசாத் அப்படின்றவர் கொமரனா போயிருந்தார். அவரை வந்து ஃபர்ஸ்ட் வீக் வீட்டுக்குள்ள இருந்த செலிபிரிட்டிகள் சீரியல் நடிகர்கள் டார்கெட் பண்ணி அபியூஸ் பண்ணக்குள்ள மூணாவது வீக்கே அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார் நாகார்ஜுன அவர்கள். இனிமேல் எவனாவது இவரை பற்றி இப்படியான வார்த்தைகள் பேசினா I will open the door. ஏன் நீங்க கமல்ஹாசன் சொல்லல? அதுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் மனித நேயம் இருக்கணும், ஏன்னா மனித நேயம் இருந்தா தான் அந்த ஈரம் வரும், கல்லா இருந்தா எதுவுமே வராது. சோ இப்படி எந்த விதத்திலும் கமல்ஹாசன் அவர்கள் சிம்பிளா நம்ம பிக் பாஸ்ல அதர் லாங்குவேஜ் கோஸ்டர்ஸ் பண்றதோட அவங்களுக்கு கிட்ட கூட கமல்ஹாசனா நிக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த ஷோவை ஒரு லீடரா போதும் சரி, இல்ல மனித நேயத்தோடையும் சரி, கமல்ஹாசன் பண்ண இதுவரைக்கும் பண்ண இல்ல, இனிமேலும் அவர் பண்ண போறது இல்ல, தயவு செய்து இந்த ஷோ விட்டு அவர் போயிட்டார்னா நல்லா இருக்கும் என்றுதான் பல மக்களோட ஒரு கருத்து, சரிங்களா? பிரதீப் அவர்கள் விடயத்துல கமல்ஹாசன் பண்ண இந்த வன்மத்தின் உச்சத்தினாலதான் கமல்ஹாசனோட முகம் இப்ப பல லட்சக்கணக்கான பேருக்கு தெரிய வந்திருக்கு, சரிங்களா? இதற்கு முதலும் அவர் பண்ணிருக்காரு, அப்ப அவர் மாட்டிக்கல, இப்ப மாட்டிக்கிட்டாரு. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான். உங்களோட கருத்தை சொல்லுங்க, முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.